அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு சாப்பாடு பஞ்சாப் பலாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களோட செஃப் சொன்னார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அவியோட போறோம் கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் அந்த இதோட நடக்கிறதுக்கு இந்த இறைச்சி வந்து நியூசிலாந்து என்ற நாட்டில் வந்து இப்ப ஊர்ல எப்படி வந்து வெளியில மேயுமோ அதே மாதிரி நல்ல பசுமையான இடத்துல வந்து மெச்சுவா வந்து வளருது. அதை வந்து அவங்க வெட்டாம வெடி வச்சு பிடிக்கிறது வெடி வச்சுதான் அவங்களுக்கு அந்த பயத்தை காட்டாமல் அதுங்க தெரியாமல் வெடி வச்சு பிடிச்சி இறைச்சி இந்த சாஃப்ட்டு நல்லா கொதிக்க விட்டா அப்புறம் அடுத்தது போட்டுக்கணும். ஒரு ரெண்டு அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த சமையலுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம். அதில் வந்து முதலாவது தயிர், பச்சை மிளகாய், மல்லி, ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம், கராம்பு, பட்டை, அப்புறம் வந்து தக்காளி, மல்லி இல்லை கொஞ்சம், வெங்காயம், இஞ்சி உள்ளி இதில் இருக்குது, கல் உப்பு தேவையானது வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி பவுடர் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து இடிக்கிறதுக்கு சின்ன சீரகம் தனியாக எடுத்து வச்சுருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வாட்டி போட்டு இடிக்கிறோம். அதுதான் கொஞ்சம் நல்ல ஒரு அவர் வந்து இடிக்கிறவள் வந்து அவர் கோயிலுக்காண்டி லீவ் எடுத்திருக்கிறார். என்னோட டியூட்டியில் லீவ் எடுத்து அவர் வந்து போயிருக்கார். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து சமையலை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அவர் இல்லாமல் கஷ்டம்தான் பார்ப்போம். வறுத்து போட்டு அடிக்கிறது நல்ல வாசம் தான். இது ஒரு பஞ்சாப் ஸ்டைலில் ஒரு சோறு உண்டு. சமைப்பதுலக்காயும் போட்டாச்சு, எடுக்கிறதுக்குலாம் போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ரைஸ் குக்கர்ல போட்டு செய்ய போறீங்க. இதெல்லாம் இப்படியே அப்படி இருக்குல்ல போட்டுல போட்டு அப்படியே பாட்டி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு
உப்பு போட்டிங்களா? மேல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு போகும். கொஞ்சம் நெய் மேல, மேல ஒரு சொட்டு நெய்யும் வந்து மேலாப்புல இறைச்சி நல்லா அவிஞ்சு வந்துட்டு தண்ணியில. இனி நாங்க இதுக்கு கறியா குழம்பா என்ன பாப்போம், எனக்கே தெரியல. கறி வைக்க போறோம். என்ன கறி தானே? சின்ன சீரகம், பச்சை மிளகாய் கூட போட்டிருக்க காரணம் என்னது, தூள் வந்து அவங்க குறைச்சுதான் போடுவாங்க இந்த பஞ்சாப் முறைப்படி இந்த சமையலுக்கு. நாங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். இடிச்சு வச்ச இஞ்சி உள்ளி, மண்ணுக்குள்ள விளைஞ்ச இஞ்சி உள்ளி. என்ன இஞ்சி எங்க விளையிறது? எப்பயும் வதக்கி கொஞ்சம் உப்பு, என்ன டக்குனு வதக்கிட்ட தண்ணி அப்படியே ஒட்டைக்குள்ள தக்காளி பழத்தை போட்டு விட்டு தண்ணி அப்படியே தண்ணி எப்படி எடுத்து விட்டு பஞ்சாப் பதார்த்தம் மல்லி இல்லை தானியங்களை வந்து போடுறோம். நாங்கள் மசாலாக்கள் தானியங்கள் தானியம் வந்து தயிர் முக்கியம், கப்பு முக்கியம் மாதிரி தயிர் முக்கியம். தண்ணியை மட்டும் அதை தயிரை சட்டியை கழுவுறதுக்கு தயிர் விட்டாச்சு, தண்ணியும் கொஞ்சம் விட்டாச்சு, கலக்கி விட்டாச்சு. என்ன விட்டு அப்படியே அப்படியே இங்கே ஃப்ரெஷ்ஷான ஒரு கீரை கிடைச்சது எங்களுக்கு. அந்த கீரையை நாங்கள் போடுறோம். ஸ்பினாட் அப்படின்னு வாங்க டச்சில், அதில் இல்லைடாம்மா மாற்றிட்டாங்களே. ஐயோ, இதெல்லாம் தெரியாமல் நான் அந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கேனே. பாணி கீரை வந்து நல்லா அவிய ஓணும். வலை வலது கை இல்லாதது கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு, மியூடியா இருக்கு, பனிமூட்டமா இருக்கு கொஞ்சம். இந்த அவிச்சு வச்ச இறைச்சி நாங்க அதுக்குள்ள போறோம். கரம் மசாலா போடுங்க, கொஞ்சம் உள்ளது சேரும். ரெண்டு விடும் பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கையா. சொல்லி வேலை இல்ல, வேற லெவல், வேற லெவல். பாலாக்கு வந்து செஞ்சு ரெடியா இருக்குது.
வந்து பஞ்சாப் ஸ்டைலில் செய்யப்பட்ட ஒரு செம்மையான ஒரு சாப்பாடு, பஞ்சாப் பலாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களோட செஃப் சொன்னார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். சொன்னது அப்படியே கோப்பி அடிச்சு நான் சொல்லிடுறேன். நல்லா இருக்கு, இறைச்சி எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக அவிஞ்சு நல்லா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அது கீரை, போத் வாதா போத் அப்படின்னா நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்ல டேஸ்டாக சுவாதா டேஸ்ட் போத் போத்ண்டா நல்ல நல்ல போத் எனக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் சொன்னாலே விளங்கு. பஞ்சாபி போட்டா பஞ்சாபி போட்டா நெய்